ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதுலேருந்து ஃபைலுக்கு போங்க. ஸோ நான் லைப்ரரி கிளிக் பண்ணிக்கிறேன். லைப்ரரிக்குள்ளே போனால் பேக்கப் லைப்ரரி ரிஸ்டோர் இம்போர்ட் யுவர் லைப்ரரி ஃப்ரம் வேர்ஷன் 5 ஆர் ஏர்லியர். அதாவது நீங்கள் பழைய வேர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா, ரெக்கார்ட் பாக்ஸ் 5 வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து ரெக்கார்ட் பாக்ஸ் 6 கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரெக்கார்ட் பாக்ஸ் 6 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டேரெக்டாக பேக்கப் லைப்ரரி கொடுத்துடலாம். ஸோ பேக்கப் கலெக்ஷன் கேட்கும். கலெக்ஷன்றது இங்கே இருக்க எல்லா பிளேலிஸ்ட்டும் சேர்ந்த கலெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஃபுல் கலெக்ஷன் உங்களுக்கு பேக்கப் பண்ணி கொடுத்துரும். திஸ் ஆப்ரேஷன் மே ரிக்வயர் லாங்கர் டைம். ஸோ ஓகே கொடுக்குறேன். Do you want to backup music files as well? கேட்குது. அதாவது உங்கள் சாங்ஸும் பேக்கப் எடுக்கணும் கேட்குது. எஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். அதாவது எந்த இடத்துல உங்களோட பேக்கப் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுங்க. இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டி டிரைவ் இல்லைனா இ டிரைவ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகும். கலெக்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது ப்ரிப்பேர் ஆகுங்க.